வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். அதிமுக ஆட்சியை விமர்சிக்க பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு தகுதி வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 10% பணிகளை கிடப்பில் போட்டது ஏன்? அமைச்சர் சு முத்துசாமி கேள்வி. தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. வாட்ஸ்அப் மூலம் மெட்ரோ ரயில் டிக்கெட் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகம். மெட்ரோ நிர்வாகம் தகவல். 6 வழி சாலையாக தரம் உயரும் ECR. மாநில நெடுஞ்சாலைத்துறை தகவல். நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக மாநில மொழிகள் இருப்பது அவசியம். மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு பேச்சு. நம்பர் பிளேட்டில் அரசியல் தலைவர்களின் படங்களை ஒட்டுவது விதிமீறல் இல்லையா? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் எண் விவரங்களை எக்காரணம் கொண்டும் கேட்கக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு உணவுத்துறை சுற்றறிக்கை. நடிகை கீர்த்தி சுரேஷ் போட்டோவை DP வைத்து பொறியாளரிடம் 41 லட்சம் சுருட்டிய பெண் கைது. கர்நாடகாவில் அதிர்ச்சி. சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரியில் சுரங்கம் தோண்டும் பணியின் போது விபத்து. 7 பேர் உயிரிழப்பு. உக்ரைனை எளிதில் வென்றுவிடலாம் என புதின் தப்பு கணக்கு போடுகிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பரபரப்பு பேச்சு. பிரேசிலில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் தத்தளிக்கும் நகரங்கள். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக ட்வைன் பிராவோ நியமனம். அணி நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாடு புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.